Hello friends, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து XML எப்படி ASP ல கனெக்ட் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா XML ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. நோட் பேட்ல ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதல நீங்க எடிட் வித் நோட் பேட் கு +++ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னன்னு சேவ் பண்றேன்னா வந்து a.xml அப்படினு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு XML க்கான ஃபர்ஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. XML வெர்ஷன் ஈக்குவல் டு 1.0 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து XML ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டேக் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து XML நம்ம யூசர் டிஃபைன்டு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நான் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு டேக் யூஸ் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி அப்படின்னு டேக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அவங்களுக்கான நேம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்குள்ள நேம் வந்து நான் என் பேர் கொடுத்துக்கிறேன் ஹரிஹரன்னு. அப்புறம் திரும்ப எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்குள்ள வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நான் வந்து கோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கோடில் 001 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் வேறு ஏதாச்சும் ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணலாம். பேசிக் பே அப்படின்னு கொடுக்குறேன். 15 கொடுத்துட்டு எம்ப்ளாயி டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால் நீங்கள் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துனீங்கன்னா இ வந்து கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா நாட் அலவுடு, அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வந்து ஏஎஸ்பி டாட் நெட் அப்ளிகேஷன் எம்டி அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அந்த இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்டி வெப் ஃபார்ம் வந்து எம்டி வெப் ஃபார்ம் வந்து வந்துடுச்சு. இதில் டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வியூ ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுறதுனால டூல் பாக்ஸில் எக்ஸ்எம்எல்னு ஒரு டூல் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஐட்டமில் எக்ஸ்டெண்ட் ஐட்டம்னு கொடுத்து அந்த ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கே சேவ் பண்ணோம்? டெஸ்க் டாப்பில் a.xml சேவ் பண்ணோம். இந்த ஃபைலை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த ஃபைலை நான் கிரிட் வியூவில் வியூ பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் கிரிட் வியூ அப்படிங்கிற ஒரு டூல் இதில் இருக்கும். கிரிட் வியூ ஜஸ்ட்டு இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சூஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு வருது. அதனால் நான் வந்து எக்ஸ்எம்எல் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அதை வந்து நான் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்எம்எல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். அடுத்து கிரிட் வியூ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். அடுத்து டேட்டா சோர்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைலில் லிங்க் பண்ணணும். இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த டேட்டா சோர்ஸில் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். டேட்டா ஃபைல் வந்து என்னென்னா a.xml ப்ரௌஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தா அந்த டேட்டா சோர்ஸில் அந்த ஃபைல் லிங்க் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த கிரிட் வியூக்கு வந்து இந்த டேட்டா சோர்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் டேட்டா சோர்ஸ் இந்த டேட்டா சோர்ஸை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நான் கொடுத்துட்டு அப்படி இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிரிட் வியூவில் வியூ ஆகி காமிச்சிச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.